போச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம் எங்களை விளக்க சொன்னா கால இல்ல நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம் ஊரைக்கு மேல கோழி பிடிப்போம் அந்த வானத்தில் ஏற ஏணி கொடுப்போம் ஏரிக்குள்ளோடும் மீனை பிடிப்போம் அதை எல்லோருக்கும் கொடுக்க பங்கு பிரிப்போம் விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற மேல பார்க்க மாட்டோம் எங்க விளக்க சொன்னா காலை இல்ல நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம் சொல்ல மாட்டோம் குத்தம் இருந்தா சொல்லாம செல்ல மாட்டோம் எம்மாங்க பாட்டு பாடி நல்ல கருத்தை எல்லாருக்கும் சொல்ல போறோம் பாட்டு பாடி வாழ போறோம் நாட்டை மாத்தி காட்ட போறோம் சொன்னா சென்று முடிப்போம் ஒன்னா சென்று படிப்போம் விளக்கு வச்சா விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற எங்களை விளக்க சொன்னா காலை இல்ல அங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம் போல யாரவரு அண்ணாச்சி போட்ட ரூட்டு தம்பிகளுக்கு பொன்னான தந்த பாட்டு கண்ணாக உள்ள போது கஷ்டங்கள் இல்ல எல்லாமும் ஓட்டி காட்டு உள்ளம் போல நல்ல வாழ்வு உள்ள போது ஏது தாழ்வு சொன்ன சங்கடம் இல்ல எல்லாம் நம்மிடம் இல்ல விளக்கு வச்சா விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம் எங்களை விளக்க சொன்னா காலை இல்ல நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம் ஊரைக்கு மேல கோழி பிடிப்போம் அந்த வானத்தில் ஏற ஏணி கொடுப்போம் ஏரிக்குள்ளோடும் மீனை பிடிப்போம் அதை எல்லோருக்கும் கொடுக்க பங்கு பிரிப்போம் விளக்கு வச்சா வீட்டுக்குள்ள நாங்க வேற வேலை பார்க்க மாட்டோம் எங்களை விளக்க சொன்னா காலை இல்ல நாங்க பல்ல தவிர விளக்க மாட்டோம் பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால பாரு
அந்த பட்டணத்துல படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டைந்தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு அஞ்சாறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிளா? சரி, சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. என்ன விஷயமா வந்தீங்கன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. அத்தை செண்டடிக்குமா? அத்தைக்கே செண்டடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. பூச்செண்டு வயசுக்கு வந்துட்டா, அதான் முறப்படி நான் முறை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எக்கா வயசுக்கு வந்தாளா? மச்சா வயசுக்கு வந்தாளா? நிறுத்துங்க நிறுத்துங்க. அக்கா வயசுக்கு வந்தாங்க, சரி மச்சா இப்படி வயசுக்கு அப்படி உரைச்சிருவேன். முறை சொல்ல வந்தேடி முறை. எதையும் முறையோட செஞ்சவனாண்டி அதை சொல்ல வரணும். ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாந்த என் தம்பிய உன் காலச்சுத்திர நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதி முடிச்சில்லடி. இப்பதுக்கு நீங்க வந்து நிக்கிற? இத பார், என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சனோ அன்னைக்கே நம்ம உடம்பு செத்து போச்சுடி. என் தம்பி உன்ன தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல் எழுதி வச்சுனல. இனிமே சொந்தம் சுருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச, அப்புறம் இந்த அம்பளம் மனசுல இருக்க மாட்டான். உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணு முறை சொல்ல வரல, ஊர் முறைக்காக வந்தேன். நீங்க மனுஷனாவே இருங்க. மஞ்ச தண்ணி ஊத்தி பார்க்க மாம உறவு இருக்கா, மச்சு நீங்க துணை இருக்க. பட்டு பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் கட்டி அழகு பார்க்க யார் இருக்க? மாம வீடு அழைச்சி மச்சனை மறுவூர் அழைச்சி சமக்க முடியாத சீர்தனத்தி கொண்டாந்து தென்னை மட்டை வெட்டி வந்து தேர் போல குடிசை கட்டி அத்தை பொண்ண உள்ள வச்சு அழகு பார்க்க மாம யார் இருக்க? இந்தாடி அம்மா முத தண்ணி, மாம முற தண்ணி. ஊரை கூட்டி உரமுறை விருந்து வச்சு தெருவெல்லாம் பிடிக்காம பந்த போட்டு நான் பெத்த பொண்ண நல்லபடியா குளிப்பாட்ட கொடுத்து வைக்கலையே இந்த கூறுகட்ட பாவி மவளுக்கு. இந்தாடியம்மா உன் தாய் முறை தண்ணி. மாத்து விரிச்சு மணமேல உட்கார வச்சு அப்ப தலைமுறைக்கு அரைப்படி வெண்ணெய் வச்சு அப்பத்தா கையால அரப்பு பொடி தேய்ச்சு பாட்ட தலைமுறைக்கு படி நிறைய பால் ஊத்தி அத்தனை சீரும் செய்ய சொந்தமும் இல்ல பந்தமும் இல்லையடி. இந்தா உங்க அப்ப முறை தண்ணி. அந்த பாவி மனுஷன் போனப்பவே நானும் போயிருப்பேன். பொட்டச்சியா பிறந்து இந்த கன்றாவியெல்லாம் கண்ணால பார்க்க வச்சுட்டேடி. பணத்துல மேஞ்சாலும் இனத்தோட போய் சேரணும் பாங்க. எனக்கு வனமும் இல்ல இனமும் இல்லையடி. பாவி மவள அடிவு பெரியம்மா அழாதம்மா அழாதே. இந்த மலை இல்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணாத்தி வாசலில தென்னாத்தி வாசலில தாத்தப்பா தாத்தப்பா கை கழுவ தண்ணி இல்ல உங்க காட்டிலையும் பேய் மலை எங்க காட்டிலையும் பேய் மலை
கை கழுவா தண்ணி இல்ல. ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இவருங்க பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன், சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்ல என்ன, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லைன்னா மழை சோறு, வெயில் இல்லைன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில் கொடுத்தா மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க, அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடா சட்டையும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலையிறானுங்க. பிளட்டி இந்தியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய துவனா மழை கொட்டிட்டு போகுது. அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயின விட்டு விட வேண்டியதானே. தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலையிறானுங்க. பிளட்டி நான்சென்ஸ் குக்கர்ஸ். நீங்க கொடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலையிறீங்க. ஹாய், நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன் ஸ்டாப் பேக்மேன். அவனுக்கு உலக்கையோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க. நம்ம சென்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவை படார்படான்னு சாத்துறாளுங்க. நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல, இவளை நம்பவே முடியாதுரா. நீங்களும் உலக்கையோட போண்டிதானே, அதுக்கெல்லாம் மச்ச வேணும்னே. ஏய் என்ன நீ மச்ச வேணும் சொச்ச வேணுங்கிற, என்கிட்ட மச்ச வேணும் உனக்கு தெரியுமா? என்னைக்கிடா இங்க பார், இங்க பார், இங்க பார். ஐயோ டேய் இருந்து பாத்துட்டு போடா. கை கழுவ தண்ணி இல்ல, தாத்தப்பா 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 எந்த காட்டுலயும் தேயுமல. போட்ட கணக்கு சரி வரலையே, மொத்தமே 160 ரூபாய் தான் வசூல் ஆயிருக்கு. இத வச்சு எப்படி விழா நடத்துறது? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், ஊருக்குள்ள ஒரு ரிகார்ட் டான்ஸும் கரகாட்டமோ போட்டிருந்தா 18 பட்டிக்காரனும் காசை கொட்டி இருப்பான். நீ கேட்கல. முடிஞ்சு போனதை விடுங்க, இத வச்சு என்ன பண்றது? ஏதாவது ஐடியா கொடுப்பீங்கன்னா. வந்துருச்சு, போட அந்த பக்கம். யோசனை வந்துருச்சுன்னு. என்னடா யோசனை? 1, 2, 3, 4, 5 அஞ்சு கோட்டு கொஞ்சம் வாத்து முடிஞ்சிச்சு. தம்பி முத்துக்கால, நீ இங்கே இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேர்றதுப்பா? இந்த பய செஞ்ச கூத்த கேட்டியாப்பா? என்னப்பா என்னாச்சு? வடக்கு தர வெள்ளச்சாமி மகளுக்கும் இவனுக்கும் தொடர்பாயி அவ உண்டா இருக்கா? அந்த புள்ள ஊமை, இருந்தாலும் பரவாயில்ல, அவளை நான் இவனுக்கு கட்டி வைக்க தயாரா இருக்கேன். ஆனா வெள்ளச்சாமி ஒத்துக்காம அம்பாயத்துக்கிட்ட நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டியிருக்காரு. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பாகுமோ எனக்கு ஒண்ணும் புரியல, ரொம்ப பயமா இருக்குப்பா. பதட்டப்படாம போத்தான், நான் பாத்துக்கிறேன். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு நல்லாட தொடர்பு? அந்த பொண்ணோட சடங்குக்கு மைக் செட் கட்ட போனேன் அன்னையில இருந்து தான். நாளைக்கு பஞ்சாயத்து வேற. அந்த பொண்ணு எழுதுன லெட்டர் ஏதாவது இருக்கா? இல்ல முத்துக்கால, நான் எழுதுன லெட்டர் தான் இருக்கு. படி முத்துக்கால, என்னதான் எழுதியிருக்கான்னு பாப்போம். மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன், மானாடும் பொழுது மனமாட கண்டேன், மானானது யாரோ மகராணியே நீயோ, மனமாடவே தூண்டும் மாதேவியும் நீயோ, வெல்வெட்டு கண்ணம் தொட்டு வைக்கின்ற முத்தம் எல்லாம் கல்வெட்டு போலே நிற்கும் கண்ணே நம் காலம் எல்லாம், ஊருக்குள்ளே உன்னை கண்டேன் உள்ளத்திலே வைத்து கொண்டேன், உன்னழகை கண்டதாலே ஊமையை போல் நானும் நின்றேன், இப்படிக்கு உன் இதயம். உன் மூஞ்சிக்கு இது தேவை.